Hi friends, welcome back to my channel, Jemi Tamil channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா garden update tour பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிக்கோங்க. ஒரு சில ரோஸ்லாம் வந்து குட்டி குட்டியா ரோஸ் பூத்துட்டு இருந்தது வாங்கி வச்சும்போது இப்போ வந்து கொஞ்சம் ரோஸ் வந்து பெருசாவே பூக்குது. இந்த ரோஸ்லாம் வந்து சின்னதா தான் பூத்துட்டு இருந்தது இப்போ நல்ல பெருசாவே பூக்குது அதே மாதிரி レッド ரோஸும் சின்னதா தான் பூத்துட்டு இருந்தது இப்போ வந்து மொட்டு வைக்கிறதே பெருசா தான் மொட்டு வைக்குது ஆல்ரெடி நானு garden tour வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கறேன் செக் பண்ணி பாருங்க first time வந்து garden tour அப்லோட் பண்ணும்போது இந்த வெண்டைக்காய் செடிலாம் ரொம்ப சின்ன சின்னதா தான் இருந்தது இப்போ நல்லா வளர்ந்துருச்சு நல்லா வெண்டைக்காய்லாம் நிறைய காக்குது ஏற்கனவே first time இந்த வெண்டைக்காய் போடும்போது இது இந்த வெண்டைக்காய் பேர் வந்து யானை தந்தம் வெண்டைக்காய்ன்னு சொல்லுவாங்க first time போடும்போது ஒரு செடியில ஒரு 6-7 காய் தான் காக்கும் அதுக்கு மேல காக்காது இந்த டைம் வந்து நிறைய நாங்க உரம் போடுறதுனால ஒரு செடியில நிறைய வெண்டைக்காய் காக்குது அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வெண்டைக்காய் காய்ச்சிரும் நிறைய பறிக்கிற மாதிரி வருது ரொம்ப லெந்தாக இருக்கும் ஒரு அடிக்கு மேலே வெண்டைக்காய் வரும் முருங்கைக்காய் சைஸுக்கு தான் வெண்டைக்காய் இருக்கும் அதே மாதிரி சாப்பிடவும் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நிறைய செடியில் வந்து நிறைய வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு நம்ம பறிக்கலாம் வாங்க பறிக்கிறத பார்க்கலாம் வெண்டைக்காய் கட் பண்ணலாம் இது வந்து கையிலலாம் நம்ம உடைக்க முடியாது சிசர் வச்சு தான் கட் பண்ணும் அதில் கட் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நாங்கள் வெண்டைக்காய் கட் பண்ணிகிட்டு இருக்கோம் நானும் என்னோடய பொண்ணும் எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள் இது கட் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு சிலது கொஞ்சம் பெருசாக போனது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது சிசர் வச்சு கட் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுலாம் ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வந்தது பெருசாக இருக்கிறது காம்பு வந்து மொத்தமாக இருக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருந்தது கட் பண்ண சிசர் வச்சு கட் பண்ணவே கஷ்டமாக இருந்தது கையிலலாம் நம்ம உடைக்கவே முடியாது சின்ன குட்டி வெண்டைக்காவாக இருந்தால் நம்ம சும்மாவே பறித்து சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இது ரொம்ப சதையாக இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் போன டைம் நாங்கள் போட்டதை விட இந்த டைம் வந்து நிறைய வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு இது வந்து பாவக்காய் இது வந்து அதுவாகவே வளர்ந்தது தான் அதுவுமே நல்லா காய்ச்சிருக்கு ரோஸ் செடி இருக்குன்னா ரோஸ் வந்து பூவை கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு 2-3 இன்ச்சு கீழே வந்து காம்பையும் கட் பண்ணிடுங்க அப்படி கட் பண்ணி எடுத்தால் தான் அதுக்கப்புறம் நிறைய துளுத்து வரும் கீழேருந்து நம்ம ரோஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லை ரோஸ் வந்து நாளாக ஃபஸ்ட்டு ரோஸ் செடி வைக்கும்போது ரோஸ் வந்து செடியிலே இருந்தால் தான் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் கட் பண்ண மாட்டேன் அதுவாகவே காஞ்சி கீழே விழுந்தால் தான் உண்டு ஆனால் அது செடியே காஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் இப்போலாம் வந்து ரோஸ் பூத்துருச்சு அப்படின்னா ரோஸ் கட் பண்ணி எடுத்துட்டு 2-3 இன்ச்சு காம்பிங் கட் பண்ணி எடுத்துடணும் அப்போ தான் நல்லா துளுக்கும் செடி நல்லா வரும் கத்திரிக்காய் செடி செகண்ட் டைம் காய்ச்சிருக்கு நாங்கள் வெட்டி விட்டு திருப்பியும் துளுத்து வந்து செகண்ட் டைம் காய்ச்சிருக்கு அவ்வளோதான் காய்ச்சி முடிஞ்சிருச்சு இது ஒரு 2-3 காய் இருந்தது அதை மட்டும் நான் கட் பண்ணேன் கத்திரிக்காய் செடி வச்சுருக்கீங்கன்னா 3 தடவை கட் பண்ணி விடலாம் கட் பண்ணி விட்டால் புதுசாக துளுத்து வரும் துளுத்துருச்சுன்னா ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக காய் வந்துடும் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும் இது கேப்சிகம் 2-3 பிஞ்சு வச்சுருக்கு நான் ஆல்ரெடி garden tourல கூட காமிச்சிருந்தேன் எங்கள் வீட்டில் நாங்கள் வாழை மரம் வச்சு ஃபஸ்ட்டு தார் வந்திருக்கு ஆனால் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கும்போது சந்தையில் வாங்கிட்டு வந்து வச்சோம் ரஸ்தாலின்னு சொன்னாங்க ஆனால் இது ரஸ்தாலி இல்லை போல் வேற எதுவும் வந்திருக்கு இது என்ன வாழைக்கான்னு தெரியல யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள் சாரி இந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் சரியாக கிளியராக இல்லை எங்கள் வீட்டில் பறித்த வெண்டைக்காய் இந்த அளவுக்கு இருக்குது 2 நாளைக்கு ஒரு டைம் இந்த அளவுக்கு இருக்கும் ஒரு சில டைம் வந்து இதை விட அதிகமாகவே இருக்கும் இவ்வளோ பெரிய வெண்டைக்காவாக இருந்தாலும் இது வந்து பிஞ்சியாக தான் இருக்கும் கட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம வீட்டில் நம்மளே வெஜிடபிள் பிளான்ட் வச்சு அதை மெயின்டைன் பண்ணி அதில் காய்க்கிற காயை நம்மளே கட் பண்ணி சமைக்கிற ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் காய்ச்ச காயில் நம்ம சமைச்சு சாப்பிடும் போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஃபீல் அனுபவிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க பார்க்குற எல்லா வியூவர்ஸும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஜெமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்